ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக என் செடியில் பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த செம்பருத்தி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது, இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மூணாவது பூ. இது வந்து இன்னைக்கு சாமிக்காக பறிக்க போகிறேன். வெள்ளிக்கிழமை இது வந்து சாமிக்காக பறிக்கிறேன். இது பூத்து 4 நாள் ஆகுது, நல்லா விரிஞ்சிருக்கு. பறிச்சிட்டா தான் நெக்ஸ்ட் நல்லா வரும், சாமிக்கு பறிச்சு வச்சிடலாம். அழகாக ஒரு பன்னீர் ரோஸும் பூத்துருக்கு, இது நேத்தே பூத்துருச்சு. இது வந்து என்னோடய இளவரசிக்காக, வியலுக்கு. வியல் பூ தலையில் வச்சுக்கலாமா? இந்த பூ அவங்க பறிச்சிட்டாங்களாம் மேடம். இது செண்டுமல்லி துளுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் ஒரு பூ மட்டும் பறிச்சுக்கலாம் சாமிக்கு வைக்கிறது. இது நல்லா பூத்து முடிஞ்சிச்சு, இதெல்லாம் இன்னும் பூக்க வேண்டியது இருக்குது. நித்திய கல்யாணி இதுவும் அழகாக பூத்துருக்கு. வெளியவும் நிறைய செடி, ஏ பிக்க செடி பிக்கக்கூடாது, பூ மட்டும் அழகாக சாமிக்காக போதும். வாசலில் கோலம் போட்டால் கொஞ்சம் நேரம் கூட விடுறது இல்லை. வியல் அம்மா பாருங்கள், எல்லாத்தையும் கழிச்சு வச்சுருக்காங்க. இந்த பூ வந்து சாய்பாபா பிச்சிடலாம். இது வந்து வாராகி அம்மனுக்கு. இந்த பூ வந்து ஆக்சுவலாக பெருசாக சாமிக்கு வைக்க மாட்டாங்க, அதனால நம்ம கிருஷ்ணருக்கு கீழே வச்சிடலாம். இந்த பூ சாமி கிட்ட இருந்து எடுத்தது எனக்கு. பரிசுக்கு தூக்கமா வருது, ஆனா தூங்குற மாதிரி தெரியல. காலையில 4 மணிக்கு எழுந்தது சாமி. ஓ இக்கிமா தூக்க வருது சாமி, தூங்குறியா? ஆ வெள்ளிக்கிழமை, ஹாய் சொல்ல, கை காட்டு, ஹாய் ஒரு வாட்டி ஹாய் காமிச்சிருமா. இக்கே ஹாய் காட்டு விக்ரம், ஹாய் ஹாய் விக்ரம், ஹாய் காமிச்சிட்டாரு, பாய். விக்கி தங்கமே, விக்கி தங்கமே. டைம் வந்து 11:30 ஆக போகுது, இப்போதான் சாப்பிட போகிறேன். காலையில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, சாம்பார் ரெடி பண்ணி வச்சுட்டு, தெரப்பி போயிட்டு, ஹஸ்பண்ட் ஒர்க் கிளம்புனதுக்கப்புறம் நானும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டே. இப்போல்லாம் டைமுக்கு சாப்பிட்றது இல்லை, டைமுக்கு தூங்குறது இல்லை, அதனால நல்லா வெயிட் போட்டே போகிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும் சீக்கிரமாக. விக்ரம் வியல், அம்மா குண்டாயிட்டேன் தானே? ஆமான்னு சொல்கிறாங்க, நான் குண்டாயிட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.